ப்ரோ இங்க எங்க ப்ரோ தலை வீடு இருக்கு முன்னாடி அந்த லைட் இருக்குல்ல ஆமா யாரு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பெசன இருக்கு போறாங்க அப்படிங்கறத வந்து ரேஸ் ப்ளூ அடுத்து நமக்கு ஒரு பெரிய சம்பவம் நினைக்கிறேன் இங்க இருக்கு போலீஸ் நின்னுட்டு இருக்காங்க ஈர போட்டு வேண்டாம் ப்ளூபீ கரெக்டாக நம்ம வந்து வேளச்சேரி வந்து ரீச் ஆக போகிறோம் இந்த ரூட்டு நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா தெரியும் நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ரூட்டு வந்து வேளச்சேரி ரூட்டு இந்த ட்ரெயின் ரூட்டு வந்து மேலே ரொம்ப பல வருஷமாக பல கால வருஷமாக வந்து இது பண்ணாமல் வச்சுருந்தாங்க இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணி என்னமோ கேஸ் நடந்துகிட்ருக்கும் போல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஜாயிண்ட்டு அந்த கிண்டிக்கிட்ட ஆத்தி அங்கே பாருங்க போலீஸ் நிற்கிறாங்க அந்த வழியாக நம்ம போனோம் அப்படின்னா மாட்டிக்குவோம் ஹெல்மெட் இல்லை ரெண்டு பேர்த்துக்கும் செத்தாங்கடி ஐயோ நம்ம அந்த வழியாக தானே போகணும் அடசை அதை மறந்துட்டு இதில் போயிட்டுருக்குறேன் சரி விடுங்க இதில் நம்ம சைடை போய் மறுபடியும் லெஃப்ட் எடுத்து மறுபடியும் இந்த பிரிட்ஜு மேலே தான் ஏறோன்னு பேசாமல் அதுலேயே போயிருந்தோம்னா பிரிட்ஜு கடையை போயிட்டு ரைட்டில் போய் துறைப்பாக்கம் போயிட்டு ஈஸியாக போயிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ அடுத்து நம்மளுக்கு ஒரு பெரிய சம்பவம் நினைக்கிறேன் இங்கே ஒரு போலீஸ் நின்றுட்டுருக்காங்க ஆத்தி நல்ல வேலை ஹெல்மெட் எல்லாம் போட்டுருக்கிறதுனால நம்மளை வந்து பிடிக்கல இல்லைன்னா நிறுத்துறா அப்படின்னு சொல்லி பிடிச்சி சம்பவமாயிருக்கு கரெக்டாக எதுவுமே பண்ண முடியாது அந்த பக்கம் இருந்து லெஃப்ட்டு நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னா லாக்கு ஏன்னா நீங்கள் அந்த இந்த பக்கம் இந்த மாதிரி செவரு இருக்குது ரைட் சைட்லேயும் செவரு இருக்குது ரெண்டு பக்கம் செவரா நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலுமே யூட்டர்ன் பண்ணுறதுக்குள்ளே போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க கரெக்டான நேரத்தில் நிற்கிறாங்க தப்பிக்கவே முடியாது அதேமாரி அங்கேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா துறைப்பாக்க நீங்கள் லெஃப்ட்டு திரும்புகிறீங்கன்னா போலீஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது தெரிய மாட்டுறாங்க ஓஎம்மா ரீச் ஆக போகிறோம் துறைப்பாக்கம் இதுதான் துறைப்பாக்கம் என்னங்க இப்போ தானே சிக்னல் போட்டாங்க அதுக்குள்ளே அடைச்சிட்டாங்க ஆம்புலன்ஸ் போச்சுன்னு போச்சு ஆம்புலன்ஸ் ஒரு வேளை போச்சோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு அதுக்காக சிக்னல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களோ அப்படி இருந்தாலும் ஆம்புலன்ஸ் போச்சுன்னா நம்ம வழியே தானே போயிருக்கோன்னு ஆட கடவுளே இவங்க இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல நம்ம ஹெச்ஆர் எல்லாம் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க இதோ விஎஸ்கே அவரோட இதில் வந்து போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பஸ்ஸுக்கு பின்னாடி நின்றுருக்குறாங்க அவங்க நம்ம அப்படியே போய் சர்வீஸ் ரோட்டில் வந்து கீழே இறங்கிடுவோம் இவங்க கார் என்னாச்சு இதை விட்டுட்டு ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்களா எங்க மேலே ஏற அடப்பாவி எங்கேயா போறீங்க நிக்காம போறீங்க ஏய் இந்த தாரும் நல்லா தான் இருக்கு வண்டியை நிப்பாட்டுங்கப்பா நானா ஈர போட்டு அட பாவி அப்புறம் எங்க நம்ம போகலையா கேட்ட சரிமா நம்ம டபுள்ஸ் போல பேசிட்டு நீ தான் ஓட்டுறியா நீ தான் டிரைவரா எப்ப இருந்து அப்பாயின்மெண்ட் தானே சாவி நாங்கள் இப்போ வந்து மெரினா மாலுக்கு வந்து போகிறோம் போயிட்டு துணிவு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு செகண்ட் டைம்
போவோம் முன்னாடி இல்ல போறீங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் ஹெச்ஆருக்கு வந்து ரேஸ் இற அமைதியா. சோ ஹெச்ஆரோட கார் இங்க வந்து இங்க நின்றுட்டு இருக்கு. சோ யாரு ஏய் முக்காதரா, யாரு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பெசனருக்கு போறாங்க அப்படிங்கறத வந்து ரேஸ். நம்ம பெட்ரோல் அடிக்க வேண்டாம், இல்லைன்னா நம்ம வண்டி நடுத்தரம் இன்னைக்கு. சோ நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்ம கௌதம் உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க மெதுவா தான் போறோம், இருந்தாலுமே சரி ரேஸ் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு பெசன் நகர் போகிறான்னு சொல்லிட்டு. இப்போ தாறு பாருங்க பின்னாடி பிச்சுக்கிட்டு வரு. இந்த மெரினா மாலுக்கு தான் இப்போ போயிட்டு துணிவு படம் ரெண்டாவது டைம் பார்த்துட்டு வெற்றிகரமாக. ஆமாம், எப்படி இருந்துச்சா துணிவு படம்? எத்தனாவது டைம் பார்க்குறேன்? நாலாவது டைமா? அப்பா, அன்னைக்கு ஒரு மணி ஷோ பார்த்தோம், அப்புறம் ஏழு மணி ஷோ பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்னைக்கு. சூப்பர். ஐயோ வண்டி போற வண்டி போற வழியே காணண்டா. தாண்டி வரமாட்டாங்க, நம்ம பெட்ரோல் போட்டு போயிடலாம். ஐயோ அண்ணா அண்ணா இருங்க இருங்க, நீங்களே போட்டு விட்டுருங்க. எந்த பக்கம் வந்து பெட்ரோல் போட்ட சாக்ல வந்து இவங்க போயிட்டாங்களேட்டா. ஹெச்ஆருமே அந்த சாபு சாவுமே தெரியுதான்னு பாருங்க, பின்னாடி லைட் வந்து சதுரமா தெரியும். அவங்கள புடிச்சு கொல்லுகே. போயிட்டாங்கன்னா காணோம். பிஎம்டபிள்யூ முட்டுடா குத்து குத்து ப்ளூவே. கரெக்டா நம்ம வந்து சோழிநல்லூர் சிக்னல்ல வந்து மாட்டிட்டோம். ஹெச்ஆர் எல்லாம் வந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த சத்தியபாமா காலேஜுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருந்துச்சு, அதில் யூடர்ன் போட்டு ஈசிஆர் வழியாக இன்னும் அப்படியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெசநகர் சீக்கிரம் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து பெரிய இவன் மாதிரி வந்தோம். இங்கே வந்து பார்த்தியா பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எதனால் இவ்வளோ டிராஃபிக்கு? இன்னைக்கு வந்து வீக்கெண்டுடாடி. இந்த இடத்துல சோழிநல்லூரில் ரைட்டில் வந்து போக முடியாது, ரொம்ப நாள் அடைச்சி வச்சுருந்தாங்க. இப்படி போய் டாலர் ஸ்டாப்பில் யூடர்ன் போட்டு வந்து இப்படி வந்து போகணும்னு இதில் ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். எங்கடா அடைச்சுதான்டா இருக்குது? நம்ம மறுபடியும் வந்து இங்கே பாருங்க, ஈசிஆர் வாட்டர் டேங்க்கே வந்தாச்சு. ஸோ இந்த ரூட்டு தான் கொஞ்சம் கூகுள் மேப்பில் நல்லா டிராஃபிக் இல்லாமல் ரெட் இல்லாமல் காமிக்குது, அதனால இங்கே ஓடி வந்துட்டோம். ஆனால் தலைங்க 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 பாண்டிச்சேரி போவோமா? பாண்டிச்சேரி ரைட்டில் எடுத்தால் பாண்டிச்சேரிடா போவோமா? எதுக்குடா? அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் திருவான்மியூர், திருவான்மியூருக்கு அப்புறம் பெசன் நகர் பார்க்கலாம். இந்த ரூட்டில் தான் முன்னாடி போனால் போயிட்டு இருக்கோம்னு போயெல்லாம் சேர்ந்துருக்க மாட்டாங்க இன்னுமே. கௌதம் பையன் இருக்கான்ல, இவன் வந்து தலை வீட்டை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் வச்சுக்கிறான். உண்மையான லொக்கேஷனா இல்லை ஃபேக் லொக்கேஷனான்னு தெரியல. லெஃப்டாடா ரைட்டா? லெஃப்ட்டு. இருடா இன்னைக்கு மட்டும் நீ தலை வீட்டை காட்டாமல் இரு, அப்புறம் இருக்குது உனக்கு. நீ காட்டினா நீ வந்து ஒரு தலை வெறியன்னு ஒத்துக்கிற. இல்லைன்னா நீ வந்து எங்கடா இத்தனை வீடு இருக்குது? ஆமா, இந்த ஏரியாவே கொஞ்சம் பெரிய பெரிய வீடா தான் இருக்குது. சைடாவா? சைடா 100 மீட்டர் போய் லெஃப்ட். லெஃப்டா? தல வீடு பாக்கலாம்டா. 500 மீட்டர். 500 மீட்டர் இன்னும் போகணுங்கறான் பூபி. ஐயோ, இந்த ஹெச்ஆர் வந்து பெசன் நகருக்கு யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டி வேற போட்டு போனோம். நாங்க தல தான் முக்கியம்னு போயிட்டு இருக்கோம். சைடா? ஆ சைடு. யார் வந்தாலும் இடிச்சிரு கேட்டால் தலை வீட்டுக்கு போகிறோம். யார் எங்கடா? என்ன அப்பார்ட்மெண்ட்டா? அப்பார்ட்மெண்ட் இல்லைண்ணா, இந்த ஒயிட் வீடு தான். இது இல்லையா பெரிய கேட்டாக போட்டிருக்கீங்க? சரி அதே கேட்டேன். ஏ ஆமாம், மூணாவது வீடோ நாலாவது வீடோ தான் சொன்னார். ஆமாம் அது தான்டா பெரிய வெள்ளை வீடு. கண்டென்டாக்கிடுவேன். கண்டென்டாக்கலடா. தலை வெண்டு தலை வெண்டு தலை ஹோம்னு சொல்லி உள்ளையா போறோம். நீ ஏண்டா என்னை பீதி கிளம்புற? அந்த வீடு தான்
நான் கேட்கறேன், நீ பதட்டப்படாத, நீ ஹெல்மெட் தானே போட்டிருக்க? நான் இல்லடா, எப்படிக்குண்ணா? சரி கேளு, இந்த வீடும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருக்கிறது. ஏய் இதுதான்டா. ஆமாம். ஏ இதுதான்டா வெள்ள வீடு, அப்படி தான்டா சொன்னாரு, அந்த வீடு தான். ப்ரோ இங்கே எங்கே ப்ரோ தலை வீடு இருக்கு? இது முன்னாடி அந்த லைட் இருக்குதுல்ல? ஆமாம் ப்ரோ. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்டின் முஸ்லீம் மூணும் கல் போட்டு வச்சுருக்கோம், அதான் தலை வீடு. வீடு இப்போ தான் கட்டுறா. இந்த லைட்டா? ஆ, இந்த லைட்டு பேனர் லைட் இருக்குல்ல, இந்த லைட்டுக்கு வந்துரு. அந்த கார்லாம் செங்கல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த இடத்துல பாருங்க, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மூணும் செங்கல்லும் போட்டு அடிக்க வச்சுருக்கோம், அதான் இப்போ தான் கட்டுறாரு. ஓ ஓகே ஓகே ப்ரோ. வீடு இது பீஎம் பக்கத்தில். சரி சரிங்க. இங்கே ஒரு வீடு இருக்குதுங்களா? செகண்ட் சிவாஸ். ஓ சரி சரிங்கம்மா. சரி சரிங்கம்மா. டே அப்போ இதுதானா ஆண்டா கட்டிட்டு இருக்கிற வீடு? ஸோ ப்ளூ, இந்த வீடு தான் தலை வீடு, கட்டிட்டு இருக்காங்க. மாசம் இருக்குடா, எவ்வளோ பெருசு. அந்த பையன் என்னமோ சொன்னால், இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எங்கேயோ இருக்குது, எங்கே இருக்குது? ஆண்டா இங்கே இருக்குடா அந்த கல்வெட்டு. ஓகே ஓகே ப்ளூபி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பே வியூ ஃப்ளாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் தலை வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்குடா, இவங்கெல்லாம் இன்ஜினியர் விட்டு தான் செய்வாங்க. நம்மளெல்லாம் மேஸ்திரி விட்டு நெய்க இன்ஜினியர் விட்டு செய்கிறாங்க. எங்கள் ஊர்லெல்லாம் மேஸ்திரி விட்டு செஞ்சு ஏதோ கொளர் ஒன்று ஒன்று விட்டு போயிடுறாங்க. ப்ளூபி இதுதான் தலைவம். இருங்க, நான் மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஆமா, அந்த வீடு தான் அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஏ இல்லடா, நிஜமா இருந்தா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கட்டின வீடு. ப்ளூ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து வந்திருக்கோம் நினைக்கிறேன், பெசன் நகர். ஏ எங்க நீங்க இது முன்னாடி வந்துட்டீங்களா? என்ன காரு அங்கே இருக்கு? எங்க தாரு நிக்குதா? ஆண்டா நிக்குதுரா தாரு. தாருக்கு பின்னாடியே போடுவோம் நம்மளோட ஜெட்டக்ஸ்ட் நேரம். தெலுங்க 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 தெலுங்க. ஐயோ பாப்பா, தலை செய்வர நேரமா அது. வண்டியில கால் ஒண்ணு முடியாம வந்துருக்கிற தலை. ஆமா போயிருவானுங்க. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கேளு. வண்டி போட்டு கேட்போம். விஎஸ்கே அண்ணாவோட தார் இங்க நின்றுட்டு இருக்குது. வந்துட்டாங்களா கிரா நம்மளுக்கு முன்னாடியே? ஃபர்ஸ்ட் எங்க இருக்காங்க? சரி ஓகே, ஏதோ பின்னாடி போட்டுருக்குறோம். என்ற வண்டி தூக்கிட்டு போக போறாங்க, அது வேணா கன்ஃபார்ம். ஆமா எப்படி போட்டுருக்குறோம் பாரு. அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு போயிடல போலீஸ் அண்ணாகிட்ட. அண்ணா பேசாம இல்லாம ரெக்கார்ட் பண்ணி விட்டு சந்தோஷமா. நீ சாப்பிட்ட மீன் எடுத்து காமி. பெசன் நகர் வந்தோம். இரு ப்ரோ, என்ன ப்ரோ பண்ற? ஹாய் கைஸ், இப்போ பெசன் நகர்ல தான் இருக்கோம். சரி, இப்போ நாங்க வந்துட்டு போடுங்க. வேற ஒரு வீடியோ இருந்து பாப்போம்.